அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரேஷனோட ரிசல்ட்டை முடிவுகளும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீல் வந்து இன்றைக்கி வந்து லாஸ்ட் டே இல்லையா, இன்றைக்கி வந்து செப்டம்பர் லாஸ்ட் டே. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸோ ஒரு 2 மார்க் மேலே ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா யாருக்கும் அப்டேட் பண்ணாத, எதனால் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு தெரியல. இருந்தாலும் ஸோ இதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன் வந்து இந்த ஒரு 2 மார்க் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும் அப்படின்னு சட்டமன் வந்து ஸோ தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ரிசல்ட் பொறுத்தது யாருக்கு வந்து ஸோ வெளியாக போகுது, இந்த ரிசல்ட் பொறுத்தது கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க இல்லையா, நேற்று கூட எதனால் அப்டேட் பண்ணல அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி என்ன அப்படின்னு வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். இருந்தாலும் இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து யாரெல்லாம் சால்வ் பண்ணியிருக்காங்க, ஸோ எதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே ஸோ எடுத்திருக்காங்க, யாருக்கெல்லாம் இதில் வந்து ஸோ முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஸோ ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிக்காக தான் ஆல்மோஸ்ட் அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்கான ரிசல்ட்டு இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்லேருந்து ஒரு 2 மாவட்டத்து மேலே ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்னு ஸோ சட்ட முன் தகவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் கன்ஃபார்மாக இன்றைக்கி வந்து ஸோ லாஸ்ட் டே செப்டம்பர் லாஸ்ட் டே அவங்களுக்கு வந்து செப்டம்பர் 20 வந்து நம்ம வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இல்லையா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 12 மார்க் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த நிலமையில் எனக்கு வந்து ஒரு 2 மார்க் அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ இது இருக்கிற ஒரு 10 மார்க் வந்து ஸோ அடுத்த மந்த்லேருந்து கன்ஃபார்மாக ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அப்டேட் வந்து பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கான ஸோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த விழுப்புரம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகலாம் அப்படின்னு சற்று மூணு வந்து தகவல் வந்து வெளியாகிருக்கு. ஆனால் கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஸோ மாவட்ட ஒரு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ எதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ எல்லாருமே வந்து 10th 12th பேஸ் பண்ணி தான் எல்லாருமே எடுத்திருக்காங்க. அந்த 10th 12th நீங்கள் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க, 1000 மார்க் வந்து ஸோ நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க, உங்கள் கம்யூனிட்டியில் தான் எடுத்திருக்காங்க. அதனால் உங்கள் கம்யூனிட்டிலேருந்து ஒரு 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த 20 ரேங்குக்குள்ளே நீங்கள் வந்து ஸோ நீங்கள் வந்து இருந்தாலே போதும், கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டெல்லாம் உங்களுடைய நேம் லிஸ்ட்டு வந்து வந்துடும். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு ஸோ கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து ஸோ கொடுக்க போகிறாங்க. இந்த ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே தகுதியான வந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேர்முகத் தேர்வு வந்து அட்டன் பண்ணுங்க இல்லையா. ஸோ அந்த நேர்முகத் தேர்வு மூலமாக தான் எல்லாருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நேர்முகத் தேர்வில் நீங்கள் வந்து செலக்டாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களை வந்து கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து எப்படி ஆன்சர் பண்ணீங்க, ஸோ உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சு திறமை, ஸோ இதெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எல்லாமே மக்கள்கிட்ட வந்து பேசுவோம் இல்லையா. ஸோ அதுக்கான தகுதிகள் எல்லாமே உங்கள்கிட்ட வந்து ஸோ இருக்கா அப்படி வந்து எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த ரிசல்ட்டெல்லாம் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்துருச்சு, அடுத்த ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வீடியோ தெரிய வரும். அதில் வந்து என்றைக்கு வந்து ஸோ நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து எதுவுமே எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் டாக்குமெண்ட் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் அந்த வேலைக்கு வந்து செலக்ட் ஆகிட்டீங்க. சரி, வைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.